சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இப்போ லா முடிச்சாச்சு, லா முடித்த பிறகு எனக்கு என்னென்ன அவென்யூஸ் இருக்குது, எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மனசில் நிற்கலாம். சார், நான் வந்து பிஎல் முடிச்சா வைக்கலாம் மட்டும்தான் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், பெரிய கொஸ்டின் எழலாம். நான் வேறு என்னெல்லாம் சார் ஆகலாம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழலாம். நண்பர்களே, ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நீங்கள் இதர படிப்பை படித்தீர்களால் உங்களை இன்னொருவரிடம் நீங்கள் பணி நாடுநராக போய் இருக்க வேண்டும். பணி நாடுநர் என்று சொல்கின்ற பொழுது, நீங்கள் பொறியியல் பட்டம் படித்தால் நீங்கள் இன்னொரு நிறுவனத்தின் கீழ் நீங்கள் உங்களை ஒரு பணியாளராக போய் நீங்கள் சேர வேண்டும். அல்லது மருத்துவம் பயின்றீர்களானால் அங்கும் நீங்கள் ஒரு இன்னொருத்தரை இன்டர் டிபெண்டன்ஸ் சொல்லி சொல்லுவோம், அவங்களையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை வரும். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்து நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனை வைத்திருந்தால், நீங்கள் மருத்துவ படிப்பு முடித்தால் நீங்களே டாக்டராகி உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நீங்களே ஓனர் ஆகிக்கலாம். அது அல்லாது போனால் நீங்கள் இன்னொரு மருத்துவமனை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த சட்டப்படிப்பை பொறுத்த மட்டில், எப்பொழுது நீங்கள் சட்டப்படிப்பை முடிக்கின்றீர்களோ நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, நீங்களே எல்லாமே. சட்டப்படிப்பை பொறுத்த மட்டில் உங்களுடைய திறமை மட்டுமே இங்கே மூலாதாரமாக வைக்கப்பட்டு, உங்களுடைய திறமை உங்களுடைய கல்வி அறிவு மட்டுமே முதலீடாக வைத்து, உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு செல்ல முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இந்த சட்டப்படிப்பில் இருக்கின்றது நண்பர்களே. ஆக இந்த சட்டப்படிப்பை படித்தவுடன் முதற்கட்டமாக அந்த தமிழ்நாடு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தின் கீழ் வழக்கறிஞராக பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த நாளிலிருந்து நீங்கள் வழக்கறிஞர் என்ற ஒரு நிலையை, உன்னத நிலையை நீங்கள் அடைகின்றீர்கள். ஏன் உன்னத நிலை என்று சொல்கின்றனர் பார்த்தால், எந்த ஒரு படிப்பை படித்தவர்களையும் தன்னால் தன்னை அறிஞர் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் சட்டம் பயின்ற நபர்களை மட்டுமே படித்த நாள் முதல், வழக்கறிஞர் ஆயத்தில் பதிவு செய்த நாள் முதல் வழக்கறிஞர் என்ற ஒரு புனைப்பெயரோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னதமாக தொடங்க இருக்கின்ற ஒரு நிலையை நீங்கள் தொடங்குகின்றீர்கள். ஆக இந்த உன்னதமான பணியிலை நீங்கள் தொடங்குகின்ற பொழுது, சார் நான் வழக்கறிஞர் மட்டும்தான் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, வழக்கறிஞர் என்பது நமக்கு வந்து லாஸ்ட் அவென்யூ. நான் ஏன் இதை லாஸ்ட் அவென்யூ என்று சொல்கின்றேன் என்றால், அது உங்களுக்கு உறுதியிட்ட நிச்சயமான ஒரு பணி, உன்னத பணி. நீங்கள் தொடங்கிய நாள் முதல் நீங்கள் உங்களுடைய திறமையின் அடிப்படையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் போவதற்குண்டான ஒரு வழி வாய்ப்பு இந்த சட்டப்படிப்பில் இருக்கின்றது. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று பார்த்தால், இந்தியாவில் உயர்ந்த பணியாக கருதுவது நீதித்துறையை சொல்வார்கள். அப்படிப்பட்ட நீதித்துறை பணிக்காக, நீதிபதியிட பணிக்காக நான் அடிப்படை கல்வி தகுதி என்று பார்க்கின்ற பொழுது அது சட்டக்கல்வி. இந்த சட்டப்படிப்பை முடித்தவர்கள்தான் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கின்றார்கள். ஏன் இந்தியாவின் தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி என்று சொல்கின்ற பார்த்தால், இந்தியாவின் முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவரை பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால், இந்தியாவின் தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான பணியை படித்து அந்த பணிக்கு வருவதற்கான அடிப்படை கல்வி தகுதி இளங்கலை சட்டப்படிப்பு மட்டுமே தான் நமக்கு இங்கே அடிப்படையாக இருக்கின்றது. ஆக இந்தியாவின் உச்சபட்ச பணியிலிருந்து தொடங்கி வழக்கறிஞர் பணி வரை இடைப்பட்ட அளவீடுகளில் என்னென்ன பணி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதற்கான ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நண்பர்களே, 5 ஆண்டு சட்டப்படிப்பையோ அல்லது 3 ஆண்டு சட்டப்படிப்பையோ நீங்கள் முடித்து விட்டீர்கள். எந்த வயதில் நீங்கள் இந்த சட்டக்கல்லூரியில் சேர்கின்றீர்கள், எந்த வயதில் சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள் என்பது ஒரு முக்கியமான சந்திப்பு புள்ளி. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், 27 வயதிற்கு உட்பட்ட நபர்கள், நீங்கள் 3 ஆண்டு சட்டப்படிப்பை தேர்வு செய்து முடித்தாலும் சரி, 5 ஆண்டு சட்டப்படிப்பை முடித்து தேர்வு செய்து முடித்தாலும் சரி, 27 வயதிற்கு உட்பட்ட நபர்கள் நேரடியாக அந்த சிவில் ஜட்ஜஸ் ஜூனியர் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய இளநிலை உரிமையல் நீதிபதி பணியிடத்திற்கு தகுதியான நபர்கள். ஏன் 27 வயது என்று சொல்கின்றேன் என்றால், 27 வயதை கடந்த நபர்கள் நீங்கள் இளங்கலை சட்டப்படிப்பை முடித்தீர்களானால் உங்களுக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டு சட்ட வழக்கறிஞராக அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 3 ஆண்டு காலம் வழக்கறிஞர் அனுபவம் பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் 27 வயதை கடந்தவராக இருந்தால் இந்த சிவில் நீதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தேர்விற்கு நீங்கள் தகுதியான நபர்கள். இதற்கான தகுதி தேர்வினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தனியாக ஒரு விண்ணப்பம் அழைப்பு கால்ஃபார் செய்யப்பட்டு அதற்கான தகுதி தேர்வினை 3 கட்டங்களில் நடத்துகின்றது. முதல்நிலை தேர்வு, பிரதான எழுத்து தேர்வு, வாய்மொழி தேர்வு என்று சொல்லக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்,
இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய மூன்று படிநிலைகளில் இந்த உரிமையியல் நீதிபதிக்கான தேர்வினை நடத்துகின்றது. 27 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் நண்பர்கள், நீங்கள் நேற்றைய தினம் வழக்கறிஞராக முடித்து வழக்கறிஞர் மன்றத்தில் நீங்கள் பதிவு செய்திருந்தானால் நேற்றைய தினத்திலிருந்தே நீங்கள் அந்த தகுதி தேர்வு எழுதுவதற்கு தகுதியான நபர்கள். ஒருவேளை 27 வயதை கடந்தவர்களாக இருந்தால் நீங்கள் 27 வயதிற்கு பிறகு நீங்கள் அந்த தகுதி தேர்விற்கு தேர்வு எழுதுவதற்கு தகுதியான நபர்கள். இப்பொழுது பார்த்தால் திருநெல்வேலி சட்டக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சற்றேறக்குறை 8 நபர்கள் 2018 வழக்கறிஞராக முடித்தார்கள். 2017 முடித்தார்கள். 2018 அவர்களுக்கான அந்த விண்ணப்பம் அரசு பணியாளர் தீர்மானத்தால் வரப்பட்டது. அதில் 8 மாணவர்கள் இங்கே பயின்ற மாணவர்கள் ஃப்ரெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த நீதிபதியாக தேர்வு செய்து நீதித்துறை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தவிர்த்து இந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் சற்றேறக்குறை 28 மாணவர்கள் உரிமையல் நீதிபதிகளாகவும் அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர்களாகவும் தேர்வு பெற்று பல்வேறு நீதிமன்றங்களில் இன்று நீதிபதிகளாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கடந்த கால்பாறை பொறுத்த மட்டில். ஒவ்வொரு முறை நீதிபதிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கின்ற பொழுது ஒவ்வொரு கால்பாறையிலும் இந்த கல்லூரியில் பயின்ற மாணவர், நான் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன், நமது அன்பிற்கினிய நண்பர் திரு சுரேஷ் அகாடமியினுடைய நிறுவனர் பல்வேறு அரசு பணியாளர்களை இங்கே உற்பத்தி செய்து வருகின்றார். அவருடைய கல்வி நிறுவனத்தின் வாயிலாக பல ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பல குரூப்பன் அதிகாரிகளையும் ரயில்வே அதிகாரிகளையும் உற்பத்தி பண்ணி வருகின்றார்கள். அதனுடைய இணைவாகவே நான் இதை பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் பயின்ற கல்லூரியிலிருந்து இங்கே வரக்கூடிய நீதிபதிகளாக இருக்கட்டும் சரி, இன்னும் பல்வேறு நீதித்துறை சார்ந்த பணிகளாக இருக்கட்டும் சரி, அதில் பல்வேறு மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்து வருகின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நான் பதிவு செய்கின்றேன். அடுத்ததாக அந்த நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு வேறு என்னென்ன பணியிடங்களுக்கு இவர்கள் செல்ல முடியும் என்று பார்த்தால், அரசு வழக்கறிஞர் பணியிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியிடம் இருக்கின்றது. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கான தகுதி தேர்வும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தனியாக விண்ணப்பம் செய்யப்பட்டு அந்த விண்ணப்பத்தில் தகுதியுடைய நபர்களுக்கான தேர்வையும் 3 நிலைகளில் நடத்துகின்றது. முதுநிலை தேர்வு, பிரதான எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு. இந்த 3 நிலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், நண்பர்கள் அல்லது விண்ணப்பதாரர்கள் அதற்கான தரவரிசையின் அடிப்படையில் அவர்கள் அரசு குற்ற வழக்கறிஞர்களாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது தவிர்த்து அரசினுடைய கொள்கை முடிவின் கீழ் பிளஷர் ஆஃப் தி கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், அங்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய பணியிடங்கள் இருக்கின்றது. இது எந்த அரசு ஆட்சி அமைக்கின்றதோ அந்த அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அல்லது அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கறிஞர் நியமனம் செய்யப்படுகின்றார்கள். மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு வழக்கறிஞராகட்டும் சரி அல்லது மாநில அரசு வழக்கறிஞராகட்டும் சரி, இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் எந்தவித எழுத்து தேர்வும் இன்றி அவர்கள் நியமனம் செய்யப்படுகின்றார்கள். இது குறிப்பிட்ட காலத்திற்கு. எந்த அரசு ஆட்சி அமைக்கின்றதோ அந்த அரசினுடைய விருப்பம் நிறைவேறும் பட்சத்தில் அல்லது அந்த ஆட்சி முடிகின்ற பொழுது அந்த அவர்களுடைய பதவி காலம் முடியும். ஆக இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் சொல்லக்கூடியது 5 ஆண்டிற்கு அவர்கள் அரசு வழக்கறிஞராக பணியாற்ற முடியும். இதற்கென்று தனியாக அரசு ஊதியம் பெற இயலாது. இது வந்து ஒரு ஹானரரி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியிடமாகும். அரசு வழக்கறிஞர் பணியிடம் என்பது 59 வயது வரைக்கும், இதற்கு முன்பாக சென்ற ஆண்டு வரை 58 வயது வரைக்கும் பணியிடத்தில் பணியாற்றலாம். இப்போது தமிழ்நாடு அரசு 1 ஆண்டு காலம் பணி நீட்டித்து வழங்கி அரசாணை பிறப்பித்திருப்பதால் 59 வயது வரை அவர்கள் இந்த ஏபிபி என்று சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்கில் அவங்க வரலாம். இந்த சிவில் ஜட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் ஜூனியர் டிவிஷன், அடுத்தக்கில் சீனியர் சிவில் ஜட்ஜ் என்று, அதுக்கடுத்தாக்கில் சப்ஜட்ஜ் என்று, அதுக்கடுத்தாக்கில் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜ், செஷன்ஸ் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் என்று அவர்களுடைய அந்த பதவி உயர்வு தகுதிக்கு ஏற்ப பதவி எவ்வளவு காலம் அவர்கள் பணியிடத்தில் இருக்கின்றார்கள் என்பது அந்த வயதை பொறுத்து அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும். அதே போல் அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பணியிடத்தில் பார்த்தால் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 என்ற நிலையில் அவர்கள் என்ட்ரி லெவலில் பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு மேலாக அவர்கள் பதவி உயர்வானது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 1 என்ற ஒரு பணியிடத்திற்கும், அடுத்ததாக அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ற ஒரு பதவி உயர்வும், அடுத்ததாக டெப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ற ஒரு பதவி உயர்வும், அடுத்ததாக டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ற ஒரு மாநில அந்தஸ்துக்கு உரிய ஒரு பதவியில் அவர்கள் ப்ரமோஷன் வழங்கப்பட்டு அந்த பணியிடத்தில் பணி நிறைவு பெறுவார்கள். இது அந்த அரசு வழக்கறிஞர் பணியிடத்தை பொறுத்து. இந்த 2 பிரிவினை தவிர்த்து வேறு என்னென்ன பணியிடங்களுக்கு போகலாம் என்று பார்த்தால், நண்பர்களே, அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை, இந்த துறையின் கீழ் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியிடம், இது குரூப் 1 பணியிடம். இந்த குரூப் 1 பணியிடத்திற்கு முழுக்க முழுக்க சட்டம் பயின்ற நபர்கள் மட்டுமே தகுதியுடைய நபர்கள். நீங்கள் அதை தவிர்த்து ஏனைய எந்த பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் அது
அதற்கு தகுதியற்ற ஒரு படிப்பாகும். சட்டம் பயின்ற மாணவர்கள் மட்டுமே இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இந்து சமய அறநிலைத்துறை என்று சொல்லக்கூடிய துறையின் கீழ் அந்த பணியிடத்திற்கு இதே மூன்று நிலைகளில் அவர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்படும். முதல்நிலை தேர்வு, பிரதான எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு. இதில் தேர்ச்சி பெறக்கூடிய நபர்கள் இந்து சமய அறநிலையத்தில் ஆட்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய கோயில்களில் உதவி ஆணையாளராக நியமனம் செய்யப்பட்டு அங்கே கோயில் நிர்வகிக்கும் பணிக்கு உயர்ந்த அதிகாரியாக நியமனம் செய்யப்படுவார்கள். இவர்களை அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், இந்த மூன்று நிலைகளில் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு கமிஷனர் என்பது ஒரு ஐஏஎஸ் பதவிக்குரிய ஒரு பணியிடம். ஆக இவர்களை மட்டும் அங்கே பணியிடம் செய்ய இயலாது. ஆக இது குரூப் ஒன் சார்ந்த குரூப் ஒன் பி சர்வீஸில் வரக்கூடிய ஒரு பணியிடம். இதே சட்டப்படிப்பை படித்தவர்கள் அதே அரசு இந்திய அரசு அறநிலைத்துறையின் கீழ் ஈஓ என்று சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய பணியிடத்திற்கு பணி நியமனம் செய்யப்படுவார்கள். அந்த ஈஓ பணியிடத்திற்கு இரண்டு நிலை தேர்வு, அது குரூப் டூ போஸ்ட்டு, அங்கே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ. இது முடித்த உடனே அவர்களை குரூப் டூ ஆஃபீஸராக நியமனம் செய்வார்கள். அவங்க ஈஓ போஸ்ட்லேருந்து ப்ரமோஷன் பெற்று குறிப்பிட்ட காலம் பணியாற்றிய பிறகு ஈஓ கிரேட் ஒன், கிரேட் டூன்னு போய் அவங்க வந்து அதற்கு பிறகு வந்து சூப்பரண்ட், அப்புறமாட்டி ஜாயின் அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜாயின் டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் என்று அதே துறையில் அவர்களால் பணி உயர்வு பெற முடியும். இது மூன்று. அடுத்ததாக வந்து பார்த்தால் குரூப் ஒன் பதவிக்கு சொல்லக்கூடியதற்கு முன்னுரிமை இங்கே சட்டப்படிப்பிற்கு வழங்கப்படுகின்றது. இங்கே குரூப் ஒன் போஸ்ட்டில் டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இது தவிர்த்து ஏறைய எட்டு உயர் பதவிகள் இங்கே குரூப் ஒன் பிரிவின் கீழ் தேர்வு நடத்தப்படுகின்றது. இதற்கும் சட்டப்படிப்பில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. ஏனென்று சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த முதன்மை தேர்வை எழுதுகின்ற பொழுது சட்டம் சார்ந்த வினாக்கள் உங்களுக்கு அதிகபட்சம் கேள்வியில் இருப்பதால் நீங்கள் சட்டம் பயின்ற நபர்கள் இந்த குரூப் ஒன் போஸ்ட்டுக்கு ஈஸியாக உங்களை தகுதி தயார்படுத்தி கொண்டு வெற்றி பெற இயலும். அதற்காக நமது சுரேஷ் அகாடமியும் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறாங்க, அதை அவங்க தனியாக சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் ஒன் போஸ்ட்டை பொறுத்த மட்டில் நீங்கள் லா படித்தவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக வர முடியும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2012 அல்லது 2013 ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி, சட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவி திவ்யதர்ஷினி என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க வந்து இப்பொழுது வந்து நம்ம இந்திய அளவில் முதலாவது இடத்தை பெற்று இந்த சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தேர்வில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்து நம்ம தமிழ்நாட்காரலே இன்றைக்கி ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வரையாங்க. அதற்கு அடிப்படை காரணம் அவங்க வந்து இந்த சட்டப்படிப்பை பயின்றதுன்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பேட்டில் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தனிக்கதை. ஆக சட்டம் பயின்ற நபர்கள் இந்த குரூப் ஒன் தேர்விலையும் யூபிஎஸ்சி தேர்விலையும் எளிதாக வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய ஒரு பணிவான கருத்து. இது இவ்வளவும் அரசு துறை சார்ந்த பணி. அடுத்ததாக குரூப் டூ என்று சொல்லக்கூடிய பணியிடத்தில் இந்த ஏஎஸ்ஓ என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய பணி நிலையில் நீங்கள் சட்டம் பயின்ற மாணவர்கள் சட்டத்துறையில் தேர்வு செய்தீர்களானால் அந்த சட்டத்துறையினுடைய உச்சபட்ச பதவியான சட்டத்துறை செயலர் பதவிக்கு இந்த பணியிடத்தில் பயின்றவர்கள் மட்டுமே வர முடியும். அதற்கு அடிப்படையில் நீங்கள் சட்டக்கல்வி பயின்றவர்கள் மட்டுமே தகுதியுடைய நபர்கள். ஏஎஸ்ஓ என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பணியிடத்தில் நீங்கள் பதவியில் சேர்ந்து எஸ்ஓ என்று சொல்லக்கூடிய பதவி உயர்வு பெற்று அடுத்ததாக அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, அடிஷ்னல் டெப்டி செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த பதவி உயர்வை பெற்று நீங்கள் சட்டத்துறையின் உச்சபட்ச பதவியான சட்டத்துறை செயலர் பதவிக்கு பணியிடத்திற்கு உங்களால் வர முடியும். இது இவ்வளவும் அரசுத்துறை சார்ந்த பணியிடங்கள். இது தவிர்த்து, சார் நான் எனக்கு இந்த பதவிக்கெலாம் எனக்கு போக முடியல, நான் வழக்கறிஞராக நான் என்ன சார் செய்ய முடியும் என்று பார்த்தால், நீங்கள் வழக்கறிஞராக இருந்து கொண்டு, தனியார் வழக்கறிஞராக இருந்து கொண்டு, இது நான் சொல்லது எல்லாமே அரசுத்துறை சார்ந்த பணியிடங்கள். அரசுத்துறை சாராத பணியிடங்கள் வந்து பார்த்தா நிறைய அவனியூஸ் இருக்குது. நிறுவனங்களுக்கு, கம்பெனிகளுக்கு லீகல் அட்வைஸராக நீங்கள் வந்து என்கேஜ் ஆகிட முடியும். அதற்கு தனி ரெமுனரேஷன், உங்களுடைய தகுதி திறமையின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த கம்பெனிகளுக்கு வழக்கறிஞராக உங்களை நியமனம் செய்து கொள்ள முடியும். அது அந்தந்த நிறுவனங்கள் உங்களை நியமிக்கிறது. ஆக கம்பெனிக்கு லீகல் அட்வைசர், அடுத்ததாக வங்கிகளுக்கு லீகல் அட்வைசர், பேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலம், உங்களுக்கு 4 ஆண்டு காலம் உங்களுக்கு அனுபவம் பெற்ற பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய வங்கிகள் அனைத்திற்கும் ஒரு பேனல் அட்வொகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் அட்வொகேட்ஸ் அவங்க நியமனம் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு வழக்கிற்கு இவ்வளோ கட்டணம் என்று அவங்க நிர்ணயிக்கிறார்கள். அந்த கட்டணமானது நிச்சயமாக ஒரு ஹானரபிள் ஒரு ரெமுனரேஷனாக தான் நமக்கு இருக்குது. ஆக வங்கிகளுக்கு நீங்கள் ஆலோசகராக செல்ல முடியும், நிறுவனங்களுக்கு ஆலோசகராக செல்ல முடியும், ஏனைய தனியார் நிறுவனங்களுக்கு ஆலோசகராக செல்ல முடியும். இது வந்து தனிநபர் சார்ந்த ஒரு துறை. இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவங்களுக்கு லீகல் அட்வைசர் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியிடம், இது வந்து ஒரு பணியிடம். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் நியமனம் செய்யக்கூடிய ஒரு பதவியிடம். தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 38 மாவட்டங்கள் இருக்கின்றது. இந்த 38 மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கென்று
ஒவ்வொரு சட்ட ஆலோசகர் பணியிடம் அங்கே தனியாக நியமனம் செய்யப்பட்டு தனியாக நடைபெற்று வருகின்றது. அந்த கண்காணிப்பாளருக்குண்டான ஆலோசகர் சட்ட ஆலோசகர் இந்த வழக்கறிஞர்களிலிருந்தே நியமனம் செய்யப்படுகின்றார்கள். அடுத்ததாக 8 சிட்டி கமிஷனர் போலீஸுக்கு ஒரு சட்ட ஆலோசகர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூடிய நபர்களை அவங்களுக்கு ஆலோசகராக நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பணியிடத்திற்கும் உங்களால் செல்ல முடியும். இதை தவிர்த்து நீங்கள் வழக்கறிஞராக இருந்து கொண்டு வேறு யாருக்கு வேண்டுமானாலும் சட்ட ஆலோசகராக இருக்க முடியும். இது ஒரு பணியிடம். அடுத்ததாக தனிநபர் வழக்கறிஞர், நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்கள் பதிவு செய்த நாளிலிருந்து அடுத்த நாளே தனியாக ஒரு வழக்கறிஞராக நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். என்னை பொறுத்த மட்டில் ஒரு 5 ஆண்டு காலம் நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் பயிற்சி பெற்று 6வது ஆண்டு காலம் நீங்கள் தனியாக வழக்கறிஞர் பயிற்சியை எடுத்து தனியாக வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் அடையும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. சுருங்கிய இந்த உரையின் மூலமாக, இந்த கலந்துரையாடல் மூலமாக சட்டம் பயின்று எவ்வாறு வாழ்வில் சுபிட்சம் பெறலாம் என்பதற்கான இந்த கலந்துரையாடலை ஏற்பாடை செய்த உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி அரசு சட்டக் கல்லூரியினுடைய பேராசிரியர் என்ற முறையில் என்னுடைய பணிவான நன்றியை பதிவு செய்கின்றேன். அதோடு இன்றைய எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக திகழும் சுரேஷ் அகாடமியினுடைய நிறுவனத்தாருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக என்னுடைய பணிவான வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். சட்டம் பயின்று வாழ்வில் ஏற்றம் பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை பகிர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.